எடுத்து வச்சுக்காங்க, துணி துணிய ஓட விடுறமானுங்க, சட்டையை கட்டிட்டு ஓடுது அவங்க எல்லாரும். யாருமே கிடையாது. ரெண்டு படமும் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நம்ம மாதிரி இந்த மைக்கு கிடைச்சா அப்படி இப்படி இல்லாம பேசுறேன். ரெண்டு படமும் வெற்றி பெறட்டும். சுந்தர்சி வந்து படத்தை ரொம்ப பிரமாதமா ட்ரெய்லர் வந்து சுந்தர்சி அரட்டி அப்படிதான் தெரிஞ்சது. தெலுங்கு டைரக்டர் மாதிரியே தெரியல, மனுஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் வெரியன் போல மிரட்டிட்டான் படம். ப்ரோ சான்ஸே இல்லை ப்ரோ. அவருக்கு தளபதிக்கு நிகர் தளபதி மட்டுமே தான், வேறு யாரும் இல்லை. அவருக்கு போட்டியாளரும் கிடையாது, எதிரியும் கிடையாது. வாரிசு ட்ரெய்லர் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் இதை விட சிறப்பாக இருக்கும். ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம வாரிசு ட்ரெய்லர் பார்க்குறக்கே இருக்கோம். ரசிகரோட கூட்டம் தான் அலை மோதிட்டு இருக்கு. வாங்க உடனே ட்ரெய்லரை பார்ப்போம். ஓகே வாங்க வாங்க வாங்க. இது ஒரு வெற்றி படம்ன்றதை நாங்கள் ட்ரெய்லரே பார்த்துட்டோம். ரொம்ப சிறப்பாக வந்துருக்கு. நாங்கள் எதிர்பார்த்த விட ரொம்ப அதிகமாக வந்துருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரசிகர்களுக்கு ஒரு மாபெரும் பொங்கல் வந்து ஒரு மாபெரும் கொண்டாட்டமான இருக்கும். தளபதி படம் எப்பயுமே குடும்பங்கள் சேர்ந்து பார்க்குறது. இது வந்து அதிலே உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் பொருள். நல்லா வந்து வித்தியாசமாக இருக்கு, நல்லா இருக்கு. எப்பயுமே அவர் அழகாக தருப்பார். இப்போ இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்கு. அதெல்லாம் ஆகும், ஏன் ஆகாது, நல்லா ஆகும். வாரிசு பொங்கல் தான், தளபதி மட்டும்தான். சுந்தர்சி வந்து படத்தை ரொம்ப பிரமாதமா ட்ரெய்லர் வந்து சுந்தர்சி அரட்டி விட்டாரு. அப்படிதான் படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. டீ-ஷர்ட் இது கண்டிப்பா ட்ரெய்லர் பாஸ் பக்கவா வந்திருக்கு. சீரியஸா, சுந்தர்சி தான் ப்ரோ, சுந்தர்சியோட படம் தான் இருக்கு. வம்சி படம் போய் அண்டி ப்ரோ, பொங்கல் தான் ப்ரோ, வாரிசு பொங்கல் தான். போய் ட்ரெய்லரை பார்க்க சொல்லுங்க, துணிவு ட்ரெய்லரையும் பார்க்க சொல்லுங்க, கேவலமா இருக்கு. வாரிசு ட்ரெய்லர் பார்க்க சொல்லுங்க. வாரிசு பொங்கல் ப்ரோ, வாரிசு வாரிசு ப்ரோ, மறக்காம பாத்துங்க, மறக்காம ஃபெஸ்டிவல் கிங் ப்ரோ. ஒரு பட வேற லெவல், இதே தலைவர் தலைவர் வேற யாருமே இல்ல, தலைவர் மட்டுமே. ஒரே கலர் விஜய், ஒரே கலர் விஜய். இந்த தலைவர் பொங்கல் தானே, இதா கடிகளா ஓடுறீங்க பாருங்க. நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்தாலும் இருந்துச்சு. Oh, my God.
எதிர்பார்த்தோட மேல போயிருச்சு ட்ரெயிலர் மிரட்டி விட்டுருச்சு ப்ரோ. வாரிசு படகுக்கு வெயிட்டிங் யாருமே கிடையாது, அண்ணன் மட்டும்தான், அண்ணன் மட்டும்தான், வேற யாருமே. எனக்கு தெரிஞ்சது தெலுங்கு டைரக்டர் மாதிரியே தெரியல, மனுஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் வெறியன் போல மிரட்டிட்டான் படம் ப்ரோ. சான்ஸே இல்லை ப்ரோ, விஜயன் அப்படியே கண்குண்ட காட்சியை பார்த்த மாதிரி இருக்கு. உண்மையிலேயே எவ்வளோ பேர் திரண்டு வந்திருக்காங்கன்னா, அதாவது பொங்கல் வந்தனால வாரிசு வரல, வாரிசு வந்தனால தான் பொங்கலே வந்திருக்கு. வாரிசு பொங்கல் தான், வாரிசு பொங்கல் தான். துணிவு வரட்டும், நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அன்பாக இருந்தால் அன்பு, அம்புனா அம்பு. ஆ மோதி பார்ப்போம், தளபதியை மட்டும்தான் பார்த்தோம், அதுவே போதும் எங்களுக்கு. சூப்பர் ப்ரோ, ட்ரெய்லர் வேற லெவலு. தளபதி தான் ப்ரோ, ப்ரோ அஜித் தரமாக நடிச்சிருந்தார் ப்ரோ. சும்மா அடிங்க ப்ரோ, கட் பண்ணிருங்க. வேணா படம் நல்லாயிருக்கு. தளபதிக்கு நிகர் தளபதி மட்டுமே தான், வேறு யாரும் இல்லை. அவருக்கு போட்டியாளரும் கிடையாது, எதிரியும் கிடையாது. வாரிசு ட்ரெய்லர் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. படம் இதோட சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, நாங்கள் எதிர்பார்த்தோட நல்லா சிறப்பாக இருந்துச்சு படம். பக்கா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், வாரிசு பண்ணலாம் 100% ஃபுல் மக்களும் தாய் குழந்தைகளும் மீண்டும் மாஸ்டருக்கு எப்படி ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரிக்கு வாரிசுக்கு ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாங்க. ஃபேன்ஸ் ஃபுல்லாமே ஃபுல் ஹாப்பி தான். தளபதி பொங்கல் தான், ரெண்டு படமுமே வெற்றி அடையட்டும். இந்த இந்த இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் நடந்துச்சு, அவன் ஒரு மாதிரி பேசுமா வச்சுப்பான். ரெண்டு படத்துக்குமே இல்லைண்ணே, ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா டயலாக் ஏதாவது இருந்துச்சா ட்ரெய்லரில்? ராஜராஜிட்ட ஒன்று சொல்கிறாப்புல, ஆனால் இவங்க கேட்கவே விடல, நம்ம பையன் தான் தெரியும்ல ப்ரோ. ஒரே டயலாக் தான், வேடனுக்கு வேட்டை தொழில் போய் அப்பா கிட்ட சொல்லு, இந்த சீட்டோட ஹீட் என்னான்னு இனிமே தான் பார்க்கணும். குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குற ஒரு டேரக்டர், ஒரு குறிப்பிட்ட டேரக்டர் பேரை வந்து நம்ம சொல்லலாம் தரமான டேரக்டர்னு. அதில் வம்சி ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பார். அவர் முன்னாடி படத்தை பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தெரியும். ட்ரெய்லரில் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதை விட குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது, சங்கர் ரேஞ்சுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் பேக்கேஜு உங்களுக்கு வாரிசு பொங்கல் தான். வேறு யார் வந்தாலுமே அதுக்கு ஒரு டைலாகே தலையும் வச்சிட்டார். இனிமேல் எவன் வந்தாலுமே எக்ஸ்போர்ட் பண்ணதை விட டைலாக் இருந்துச்சு ப்ரோ. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாதெல்லாம் இருக்குது ப்ரோ படத்தில். நாங்கள் வம்சியை வந்து வேற மாதிரி நினச்சோம், ஆனால் அவர் தளபதி ரேஞ்சுக்கு வந்து இறங்கி பண்ணியிருக்காரு. படம் 100% வாரிசு பொங்கல் தான். இந்த பொங்கல் குடும்பத்துல ஒருத்தர நினைக்கிறோம், அவர் குடும்ப ஃபேமிலியா ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. இதுல பெருமை எங்களுக்கு, ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இன்னைக்கு ஒரு ட்ரெய்லர் பார்த்து ஒரு குடும்ப படமா இருக்கு, ரொம்ப சந்தோஷப்படுறோம். துணிவா நீங்க வரலாம், நாங்கள் எங்கள் அண்ணன் வச்சு நாங்கள் பணிவாணிக்கு முடிச்சுட்டு நாங்கள் உங்களை போயிட்டு இருப்போம். வாரிசு பொங்கலே தான் எங்களுக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு எனக்குமே நம்பர் ஒன் எங்கள் அண்ணன் தான். பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு நம்பர் ஒன் எங்கள் அண்ணன் தான். இன்னைக்கு திரையுலகத்துக்கே வாழ்வு கொடுத்தவர் எங்கள் அண்ணன் தான். மாஸ்டரில் மாஸ்டர்லாம் தான் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தாரு. திரையுலகத்துக்கு வாழ்வு கொடுத்தவர் எங்கள் அண்ணன் தான். இனி இவ்வளோதான் ப்ரோ, எங்கள் அண்ணன் தான் வாழ்வு கொடுக்க போகிறது. எங்கள் அண்ணன் தான் திரையுலகத்துக்கே வேறு யாரும் கிடையாது. எம்ஜிஆர் ரஜினிக்கு எடுத்து எங்கள் அண்ணன் தான், வேறு யாரும் கிடையாது. நம்பர் ஒன் ஹீரோ தளபதி விஜய், நம்பர் ஒன் விஜய், நம்பர் ஒன்னா தான் இருப்போம் ப்ரோ. பத்தோட 11 இருக்க மாட்டோம், 10 1 தான் நாங்க இருப்போம். அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க ப்ரோ, கேக்குறீங்களா? நீங்களே யூடியூப்ல பார்த்து நீங்க சொல்லுங்க. ரெக்கார்டு அண்ணன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. எதிர்பார்க்கிறோம். இது வந்து ஃபேமிலி படம், படமே ஃபேமிலி தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் போய் உனக்காக அந்த ரேஞ்சில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிச்சிருக்காப்புல. ஃபேமிலியை பொதுவாக தளபதி பண்ண ஃபேமிலியாக பார்ப்போம். இது படமே ஃபேமிலின்ற போது கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியாக கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலி ப்ளஸ் ஃபேன்ஸும் கொண்டாடுற மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் கண்டிப்பாக. ஆட்டநாயகன் தளபதி தான். ஏபிஆர் ஜெயம் வேலை பார்த்துக்க கிட்டத்தட்ட ஒரு 6 இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் தான் வேலை பார்த்தாங்க.
அந்த தியேட்டர்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்தது தளபதி படத்துக்கு மட்டும்தான். அந்த நம்பிக்கை இல்லைனா அந்த தியேட்டர் ஓனர்ட்டையும் போய் டிக்கெட் விற்கிறவங்கட்டையும் கேளுங்க. ஏன்னா இதுதான் தளபதிக்கு வாழ்வு கொடுத்த ஒவ்வொரு தியேட்டர்காரங்களே வாழ்வு கொடுக்குற ஒரே ஹீரோனா தளபதி விஜயனை மட்டும்தான். ரெண்டு நிமிஷம் 20 செகண்ட் ட்ரெய்லர் வந்துருக்கு. அதுல பிரகாஷ்ராஜிட்ட ஒரு டைலாக் பேசுறாரு, அன்புனாலும் சரி அடினாலும் சரி நம்ம திருப்பி கொடுக்குறத விட எக்ஸ்ட்ராவாக கொடுப்போன்றாரு. அது யாரை சொல்கிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். ட்ரிபிளாக கொடுப்போம்னு ட்ரிபிளாக நாங்கள் கொடுப்போம். ஆனால் ஹாப்பி வாரிசு பொங்கல், வெற்றி பெற வாழ்த்துக்கலாம். ரெண்டு படமும் வெற்றி பெற வாழ்த்துக்கலாம். நம்ம மாதிரி இந்த மைக்கு கிடைச்சா அப்படி இப்படி இல்லாமல் பேசுறேன். ரெண்டு படமும் வெற்றி பெறட்டும். நம்ம பந்தேரி வெற்றி அவ்வளோதான். இந்த களத்தில் ரெண்டு பேர் நிற்கிறோம். இந்த களத்தில் வந்து ரெண்டு குதிரையுமே போட்டி போடுது. ஜெயிக்கிற குதிரைக்கு தான் கப்பு, அது மக்கள் தான் தீர்ப்பு. முடிஞ்சா அவ்வளோதான். ஓகே, ஹாப்பி வாரிசு பொங்கல். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.